ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய நார்மல் ருட்டீன் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சமையல், மத்தியான சமையல் ரெண்டுமே வந்து பரபரப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க, அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. சுஷில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து காலையிலே லஞ்ச் வந்து பண்ண மாட்டேன், ஒரு 11 o'clock மேலே தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் போகிறனால லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறேன். சாம்பார் வச்சு கேரட் பொரியல் தான் வந்து இன்றைக்கி லஞ்சு. சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு குக்கரில் வச்சுட்டு கேரட்லாம் வந்து கட் பண்ணி பொரியலுக்கும் வந்து காய் வேக வச்சுட்ருக்கேன். இப்போ சாம்பார் வைக்கிற ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் பற்றி கவலையே படுத்த தேவையில்லை. இட்லி, தோசை, சப்பாத்தி நம்ம என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இட்லி ஊற்றிக்கிட்டேன். சர்வேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சப்பாத்தி தான். ஸோ மேக்ஸிமம் சப்பாத்தி அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் தான் அவங்க கொஞ்சம் விரும்புவான். நான் வந்து சாம்பார் எப்படி வைப்பேன்னா, ஆயிலில் கடுகு, கருவேப்பில, வரமிளகாய் தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி, நான் வந்து 3-4 தக்காளி வந்து சேர்த்துக்குவேன். அதில் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு, பெருங்காயத்தூள், இது இவ்வளோ தான் ஸ்பைசஸே. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுக்கிற பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள், ரசம் வைக்கிற டைம் கூட ஆகாது. எங்கிட்ட இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் எதுவும் இல்லை, கேரட் தான் இருந்துச்சு, அதை பொரியல் பண்ணிவிட்டேன். அதனால தான் சின்ன வெங்காய சாம்பார். ஸோ சின்ன வெங்காயத்தில் சாம்பார் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து கொதிச்சு இறக்கியாச்சு, அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து போட்டிருக்கேன் சர்வேஷ்க்கு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மித்தில் ஒரு 8:30 வரைக்கும் தூங்குவான். இந்த அன்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு தூக்கம் வந்து கொஞ்சம் சரியாக பத்தலை. ப்ளஸ் பத்தாததுக்கு சர்வேஷும் அவங்க அப்பாவும் கிளம்பிட்டு வந்ததை பார்த்தோன்னே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அழுகை வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அவனுக்கு அப்படியே விளையாட்டு காட்டிட்டு கிச்சன் ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்னை சமையல், காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இது மட்டும் தான் நான் பண்ணுவேன். பட் சர்வீஸ் ரெடி பண்ணுறது ஃபுல்லாமே வந்து அவர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டென்ஷன் வந்து இல்லை. ஸோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இட்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டே சாம்பார் வச்சுட்டேன். சர்வேஷோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து எக் வச்சுருக்கேன். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து எல்லோ வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டான், ஒயிட்டு மட்டும்தான். எக் வந்து நம்ம யாராவது ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவோம். அதனால மேக்ஸிமம் எக் எல்லோ அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட்டு மட்டும் வச்சுருவேன். ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக ஆஃபீஸ் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வீக்லி ஒன்ஸ் தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பேசி வச்சு ஒரே நாள் வந்து ஆஃபீஸ் போவாங்க. அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஏதாவது பிளான் இருக்கும், வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ட்ரீட்டு அந்த மாதிரி ஏதாவது. அந்த மாதிரி எதுவும் இல்லாத டைமில் மட்டும் நான் லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சு கொடுப்பேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்ததான், மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நல்லா காம்பாக்டாக ஒரு பேகோடே வந்து பார்த்திங்கன்னா வருது. ரசம் ஊற்றுறதுக்கும் தனியாக டப்பா இருக்குது, நான் ரசம் வந்து இன்றைக்கி விற்கலை. ஸோ அதனால் இது மட்டும் பேக் பண்ணிட்டேன். ஸோ மித்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ஜாக்கிங்லாம் போட்டு ஷூலாக போட்டு கிளம்புனோடனே மூஞ்சி ரொம்ப சின்னதாகிருச்சு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவன் என்கிட்ட வரவே இல்லை. அவங்க பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தான். கதவை திறந்தனே ஃபஸ்ட்டாலாம் வெளியில் போகிறது அவனாக தான் இருப்பான் எப்போவுமே. ஸோ லிஃப்ட்டு வரைக்கும் போயிட்டு அவங்கள வந்து அமுச்சு விட்டதுக்கப்புறமா வந்து வருவான். ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே அவனை ஏற்றிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ கூட்டிகிட்டு வரல, கூட்டிகிட்டு போகல அப்படின்னு அழுதுட்டுருப்பான். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் ரொட்டீனே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மித்தில் ஆல்ரெடி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கும் சேர்த்து இட்லி ஊற்றியிருந்தேன், அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். ஸோ சர்வேஷும் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா 7:30-7:45 கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மித்தில் கூட்டிகிட்டு நான் ஒரு 8:30 போல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு நமக்கு எப்படியும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டுமே சமைச்சதுனால சிங்க் ஃபுல்லாக பாத்ரூம் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எப்படியோ அடுப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னா பருப்பு ஃபுல்லாக பொங்கியிருக்கும், அது ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். அதெல்லாமே தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவேன். எப்படி டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மித்தில் இருந்தால் அப்படின்னா நிறையா வந்து குட்டி வச்சுருப்பான், அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சோஃபா வந்து ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணுவேன். சோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எப்போவுமே வந்து குப்பை ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா அங்கே தான் உட்காந்து எல்லாமே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ சிப்ஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ ரெகுலராக எல்லாமே எடுத்து போட்டு சோஃபா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுருவேன்.
ஸோ மித்தல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 8:30 தான் எந்திரிப்பான். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டனால அவனுக்கு கொஞ்சம் அப்படியே தூக்கமாகவே தான் இருந்தான். பட் அவன் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அதை இதை எடுத்துகிட்டே விளையாண்டுட்ருப்பான். ஸோ என்ன வேலை செஞ்சால் அவன் எப்போ மேக்ஸிமம் அவன் என் காலு கீழே தான் இருப்பான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை. ஸோ அவனுக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. எப்படியும் ஒரு 11:00 வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவனோட ரொட்டீன் ஸ்லீப்பிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 11 தான், குளிக்க வச்சு கூல்லாம் ஊட்டிட்டு தூங்க வைக்கிற டைமு. சப்போஸ் நான் ஒரு நாள் அதை மாற்றிட்டேன் அப்படின்னா திருப்பி அந்த ரொட்டீன் வந்து வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே வந்து மாறிடும். அதனால் அப்படியே சும்மா விளையாட்டு காட்டிட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவனை ஏதாவது என்கேஜ் பண்ணுறதுக்கு அவன் கையில் ஏதாவது எடுத்து கொடுத்து அவனை அப்படியே டைவெர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இன்றைக்கின்னு பார்த்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருந்துச்சு. ஒரு 9:30 அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் அவனுக்கு 11:00 வரைக்கும் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரைம்ஸ் பார்ப்பாங்கனால போட்டு உட்கார வச்சுட்டு நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சோஃபாலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு எல்லாமே வந்து கூட்டி விட்டுட்டுருக்கேன். வீடு கூட்டுறது வந்து மித்தில் வச்சுட்டு ரொம்பவே வந்து கஷ்டம். மேக்ஸிமம் நான் தூங்குகிற டைமில் தான் வந்து இன்றைக்கி கூட்டுவேன். எப்போவுமே இன்றைக்கி வந்து அவன் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டதுனால அவனை வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்குது. வீடு கூட்டுறோம் அப்படின்னா நம்ம கூட்டும் போது முன்னாடி வந்து நின்றுக்குவான். அப்போ என்னாகும் அப்படின்னா டஸ்ட்டு ஃபுல்லாக அவன் காலிலே வந்து ஒட்டும். திருப்பி அவனை காலுக்கு டஸ்ட்டில் எடுத்து விட்டுட்டு நான் பின்னாடி தள்ளி போக சொல்லுவேன். திருப்பி அவன் முன்னாடியே வந்து நிற்பான். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் வீடு கூட்டுறது. ஸோ ஒரு வழியாக அவனை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு வீடெலாம் வந்து கூட்டிகிட்டு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொஞ்சம் டஸ்ட் ஆகுது. ஏன்னா பால்கனி டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டைம் வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். கொஞ்சமாக குளிர்லாம் வந்து கம்மி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பால்கனியில் போய் தான் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டுறது அந்த மாதிரி. ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறதுனால டஸ்ட்டு நிறையா வருது. நம்ம வந்து இப்போ வின்டர் டைம்லாம் டோரே ஓப்பன் பண்ண முடியும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் ஆனாலும் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டே ஆகாது. ஸோ இப்போ இன்னைக்கு டெய்லியும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுனால டஸ்ட்டு நிறைய ஆகிறதுனால டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்டிங் பண்ணிடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறதே ஒரு 4 பொருள் தான். அதை டெய்லியும் டஸ்டிங் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. டாய்ஸ்லாம் வந்து கொட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக ஃபீல் பண்ணது இல்லைன்னா வீடியோ மெஸ்ஸி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து இருக்கும். என்னடா அதை எப்போ பார்த்து இப்படியே இருக்குன்ட்டு. பட் வந்து இன்னொரு டைம் என்ன தோணும் அப்படின்னா, ஸோ கனடா வெதரில் வந்து குழந்தைங்க வெளியில் போய் விளையாட முடியாது. ஸோ வீட்டில் இருந்து இருக்கிற இந்த சின்ன இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி விளையாண்டுட்டுருக்காங்க. நம்ம அந்த டைமில் அதை எடுக்காத இது எடுக்காத அதை கொட்டாதன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மித்துலோட ஹாபி வந்து டாய்ஸை கொட்டுறது தான். வச்சு விளையாடலாம் இல்லையா, பட் கூட்டிடுவான். அதை அதிகமாக எடுத்து வைக்கிறது நானாக தான் இருப்பேன். ப்ளஸ் சர்வேஷ் இருந்தான் அப்படின்னா அவனை எடுக்க சொல்லிடுவேன், அவனை எடுத்து வைக்க சொல்லிடுவேன். பட் அவன் கேட்பான், நான் கொட்டவே இல்லை, நான் ஏன் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, தம்பி தானே கொட்டினானு எடுத்து வைன்னு சொல்லிட்டு அவனை எடுத்து வைக்க சொல்லுவேன். பட் அவனும் சொல்லிக்காமல் எத்தனை டைம் சொன்னாலும் எடுத்து வைப்பான். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி டோர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே அதை நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இப்போ கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்கனால வெளியில் போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒர்க் எல்லாமே முடிக்கும்போது ஒரு 10:30 ஆயிடுச்சு. ஸோ குளிக்க வச்சுட்டு ராகி கோல் தான் மார்னிங் கொடுப்பேன் அவனுக்கு. சாப்பிட வச்சுட்டு ஒரு 11:15 தூங்க வச்சுருவேன். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்ல முடியாத ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம் மாதிரி தூங்குவான். அவன் தூங்குறதுக்குள்ளே அவனை வச்சு செய்ய முடியாத வேலையெல்லாமே செஞ்சு முடிச்சிடுவான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் சீசன், மழை வந்து வந்துட்டுருக்கு கனடாவில். ஸோ முடிச்சுட்டு சம்மர் வந்துடும். கொஞ்சம் செடியெலாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து நிறைய செடி வச்சுருந்தேன். ரோஸு, துளசி அந்த மாதிரி நிறைய செடி வச்சுருந்தேன். இப்போ இந்தியா போய் ஒரு 3 மாதம் இருந்துட்டு வந்ததில் செடி ஃபுல்லாமே வாடி போச்சு. ஒரே ஒரு மணி பிளான்ட்டு மட்டும்தான் தப்பிச்சிச்சு. அது வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலையெல்லாம் எதுவுமே இல்லை. கட் பண்ணிவிட்டு ரெகுலராக தண்ணி ஊற்றுறதுனால இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தளஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் அந்த செடி எல்லாமே அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருந்தேன். அது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த மண்ணு ஃபுல்லாக கொட்டி லாஸ்ட் இயர் வச்சுருந்த செடி எல்லாமே எடுத்து வீசிட்டேன். மண்ணு கொஞ்ச நேரம் அந்த வெயிலில் வந்து காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் கொட்டி வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற குப்பை எல்லாமே எடுத்துகிட்டு திருப்பி வந்து பாட்டில் போட்டு ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஸோ மண்ணு வந்து அதிகமாக யூஸ் பண்ணல, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மண்ணு, இல்லாட்டி மண்ணு கூட மாற்றிருக்கலாம். செடி வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா மண்ணு தான். மண்ணு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செடி போட்டாலும் வரும். இப்போதைக்கு இருக்கிற மண்ணில் எவ்வளோ பாட்டு ஃபில் பண்ண முடியுமோ அதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு பால்கனி ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் குளிர் இருந்ததுனால பால்கனி பக்கமே வரல. ரொம்ப க்ளீன் பண்ணவும் ரொம்ப நாளாச்சு. அதனால் பால்கனி ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ண பாட்டு எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சு வச்சுட்டேன்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து மண்ணில் ஃபுல்லாமே தண்ணி அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது செடி போடுறதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா உட்டு பொடி வந்து நேச்சுரலாகவே கலந்துருக்கும். ஸோ உரம் அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம எதுவுமே அடிஷ்னலாக போட தேவையே இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து மண் இருந்துச்சு, அதை மட்டும் ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அவன் தூங்குறக்குள்ள குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கெல்லாமே வந்து ஏற்றிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாசிவராத்திரி அப்படிங்கிறதுனால மார்னிங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே விளக்கெல்லாமே வந்து ஏற்றிட்டேன். ஸோ மேக்ஸிமம் டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே மார்னிங் விளக்கேற்ற ட்ரை பண்ணுவேன், முடிஞ்சால் ஏற்றுவேன், அப்படி இல்லாட்டி ஈவினிங் தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மக்கனா வந்து இருந்துச்சு வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷ்க்கு சாலில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பியூரி மாதிரி கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சேன். இந்தியா போயிட்டதுனால இதெல்லாமே கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கொடுத்தோம் அப்படின்னா சர்லாக் மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் டீத் வந்துட்டதுனால கொஞ்சம் கடித்து சாப்பிட தான் விரும்புகிறான், அதனால் இது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு மக்கனா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கவுனி அரிசி அவல் இருந்துச்சு சிவப்பு அவல், அதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் நட்ஸு, முந்திரி, வால்நட்ஸு, பாதாம் இதுவுமே தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் காக்குனோட தான் இருந்துச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கோகோனட் இல்லாமல் தனியாக பேக்கெட்டில் வந்து கோகோனட்ஸ் கிடைக்கும், அது கிடச்சிச்சின்னா பெட்டர் அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நெய்யில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி பிஸ்தா, பாதாம், முந்திரி இதெல்லாமே வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மக்கனாவே அவளையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காவையும் நட்ஸே பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சு வெல்லம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாகு காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு இல்லாட்டி கருப்பட்டி இதெல்லாமே போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே போட்டு அந்த வெல்லம் வந்து சூடாக இருக்கும் போதே இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கை பொறுக்கிற சூடானே கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ மக்கனா வந்து பார்த்திங்கன்னா சிவப்பவல் ரெண்டுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெய்லி ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக வந்து கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கடிப்படுற மாதிரி வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே வந்து கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால ஒவ்வொரு வாய்க்குமே கடிப்படும். ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறதுனால ஃப்ரெஷ் கோகோனட் போட்டிருக்கிறதுனால ஒரு 15 days மட்டும்தான் நம்ம இது வச்சுக்க முடியும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரோசன் கோகோனட்ஸ் வந்து கிடைக்கும், அது போட்டிங்க அப்படின்னா 1 month வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த லட்டு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அப்ளை சொன்ன இந்த மணி பிளான்ட் இதுதாங்க, நான் வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாத்து வச்சுது. ஊருக்கு போயிட்டு வந்தப்போ ஃபுல்லாமே காஞ்சி போச்சு, பெரிய மணி பிளான்ட்டாக இருந்துச்சு இது. இதெல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு வெறும் செடி மட்டும்தான் இருந்துச்சு, வேறு மட்டும் இப்போ தான் ஒரே ஒரு லீஃப் விட்டுருக்கு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து முளைச்சி வந்திருக்கு. இது எடுத்துக்கொண்டே வெயிலில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாட்டில் போடுறதுக்காக மிளகா விதை, வெந்தயம், அப்புறம் தனியா, துளசி விதை. துளசி விதம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஊரில் வந்து செடியில் மேலே வந்து விதை இருக்கும் இல்லையா, அதை வந்து பிச்சு விட்டால் தான் துளசி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த விதையை பிச்சு விட்டுட்டு பக்கத்தில் தூவி விட்டோம் அப்படின்னா அது பக்கத்தில் குட்டி குட்டியாக துளசி செடியெல்லாம் வரும். ஸோ அதனால் இந்த விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டேன், ட்ரை பண்ணி பார்க்குற வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. துளசியெல்லாம் கொஞ்சம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஸோ அதனால் விதையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ மண் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா ஈரப்பதமாயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பதியம் போடும்போது மண் வந்து எப்போவுமே ரொம்ப கொலக்கொலான்னு இருக்கக்கூடாது, தண்ணி நிறையா இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு ஈரப்பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து விதையெல்லாம் போய் செட் ஆகிக்கும். ஸோ லைட்டாக மண்ணை மேலால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த விதையை வந்து சுத்தியுமே வந்து தூவணும். ஏன்னா நிறைய போட்டோம் அப்படின்னா நிறைய செடி வந்துடும், அத்தனை செடி அந்த பாட்டில் வந்து நம்ம வைக்க முடியாது. ஸோ இவ்வளோ விதைக்கு எல்லா செடியும் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்துட்டு மிச்ச செடியை மட்டும் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியிலுமே ஒரு ரெண்டு மிளகாவது கண்டிப்பாக வரும். அதுக்கு மேலே லைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா மண் தூவி விடணும், அப்போ தான் வந்து விதை வந்து முளைச்சி செடி மேலே வர்றதுக்கு வந்து முடியும். நிறைய மண் போட்டிங்க அப்படின்னா அந்த விதை வந்து முளைக்கவே முளைக்காது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கொஞ்சம் முளைக்கட்டி வரும்ல, அந்த டைமில் போட்டிங்க அப்படின்னா செடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வரும். பட் நான் அதை மறந்துட்டேன், சரி இன்றைக்கி விட்டணும், அப்புறம் நாளைக்கு டைம் கிடைக்குமா என்னன்னு தெரியல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி விதை போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து கப்பில் ஊற்றக்கூடாது, ஊற்றணும் அப்படின்னா விதை அங்கங்கே போயிடும், கீழே போயிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டால் போதும் லைட்டாக வந்து முளைச்சி வர்ற வரைக்கும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்லக் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து ஒருத்தவங்க வந்து யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பாட்லக் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து எல்லோரும் ஒவ்வொரு டிஷ் பண்ணி கொண்டு வருவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தியும் கிரில்டு சிக்கனும் தான் வந்து பண்ண போகிறேன். ஒரு 5 families இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியில் வந்து பண்ணணும். ஸோ லெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தின நாள் பாட்டிலுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலாத்தூள், கார்ன்ஃப்ளவர், பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், இதெல்லாமே போட்டு உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு லெமன் சாரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி வந்து சேர்த்துருக்கேன், ஸ்மெல்லு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ரேப் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு குக் பண்ணுறக்கு 2 hours ஆகும். ஒரு 4 nights ஃபுல்லாக உரிச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து சேர்க்கல, காஷ்மீரி மட்டும்தான் போட்டிருக்கேன், நான் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே அப்படின்றதுனால எங்களுக்கு மத்தியானம் வந்து சிம்பிளாக ரசம் வச்சு ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிட்டேன். நான் நைட்டு வந்து பாட்டிலுக்கு, ஸோ கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறனால மத்தியானம் சிம்பிளாக வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து சப்பாத்தி வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 2 hours முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டு ஆயில் தடவி ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 hours ஊறினதுக்கப்புறமா சப்பாத்தி வந்து உருட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 chapati வந்து உருட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சப்பாத்தி வந்து ஒரு மாவு வந்து 2 hours கிட்ட ஊறினா தான் கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் கிரில்லு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ஒரு 350 degrees ஒரு கண்டிப்பாக ஒரு 1 hour 1.5 hours ஆகும் இது வந்து ஆகிறதுக்கு. ஏன்னா வித்தவுட் ஆயிலில் பண்ணுறதுனால ஒரு 1 hour கண்டிப்பாக ஆகும். இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து வைக்க முடியுமான்னு தெரியல. நான் அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்து பக்கத்தில் வச்சேன். ஸோ எல்லா சைடும் நல்லா வேகுமான்னு தெரியல, சரி அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பக்கத்து பக்கத்துலேயே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது வைக்கும்போது இந்த க்ளவுஸ் போடாமல் தான் வைப்பேன், கை நல்லாவே சுட்டுருவோம். ஒரு 4 times அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளவுஸ் போடாமல் நான் ஓவனுக்குள்ளே கையே விடுறதில்ல, எதுக்கிடா மம்பு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. சிக்கனை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி வந்து உருட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. கொஞ்சம் கூடமே ஆயிலே யூஸ் பண்ணாமல் அந்த ஓவன்லேயே வந்து வச்சு விட்டுட்டேன் சிக்கனை. கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா ஒரு 1.5 hours கழித்து சிக்கன்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறையாவே வந்து வந்திருந்தது. ஏன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறியிருக்கோம், உப்பு சேர்த்துருக்கனால கண்டிப்பாக தண்ணி வரும், சிக்கனில் வந்து தண்ணி வரும். இந்த ரேப் ஷீட் போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ட்ரேயில் அந்த தண்ணி வந்து அந்த ஹீட்டுக்கு அப்படியே வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். இந்த ரேப் ஷீட் போட்டிருக்கனால அந்த தண்ணி நம்ம வெளியே கொட்டிட்டு திருப்பி வந்து வைக்கணும். வச்சு விட்டுட்டு ஒவ்வொரு 15 minutes எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி போட்டு வெந்துச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக வந்தார். ஸோ நான் வந்து ரவுண்டு உருண்டே பிடிச்சி வைக்கிறேன், அதை தேய்ச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தாரு. ஒரு 5-6 chapati அந்த அளவுக்கு குவான்டிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் உருட்டி வந்து போட்டிருக்காரு. இவ்வளோ சப்பாத்தியில் உருட்டினதே கிடையாது. சரி ஓகே, நம்மளே உருட்டி தேய்ச்சி சுட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப டைம் ஆயிரும், கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் தான் ட்ரை பண்ணேன். பட் இதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. குட்டீஸ் 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே வேலையை கடைக்கடையாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். தனியாக பண்ணுறதை விட 2 பேரும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா அதாவது பேசிட்டு பண்ணும்போது நமக்கு வேலை செய்கிற ஒரு டயர்டே தெரியாது. ஸோ அவரும் வந்து சப்பாத்தி விட்டு விட்டு கொடுத்துட்டாரு, நானும் சுட்டு எடுத்துட்டேன். இதுக்கு நடுவில்ந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து மித்துலுக்கு கொடுக்குறதுக்கு ஆப்பிள் பியூரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வச்சுட்டு காஃபியை வந்து கையோடு அப்படியே போட்டு விட்டேன். ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்புற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரில்ல நான் எடுத்தேன். வெந்துருச்சு அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நான் அப்படியே வச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே சூடாகட்டும் அப்படின்ட்டு. எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சுட்டு அதையுமே ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஹீட்டாக அரிச்சா நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ்லாம் போட்டு போகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது. ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கு போனோடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு டிஷ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, கொத்து பரோட்டா, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்லெட்டு அந்த மாதிரி நிறையா வந்து பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. கேக்கு, கப் கேக்ஸு, எல்லாருமே ஒவ்வொரு ஐட்டம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க.
நான் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம சமையல் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். அங்கேயும் போய் நம்ம சமையல் சாப்பிடணும்னு சொல்ல நான் கொண்டு போனது எதுவுமே நான் தொடவே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு கொண்டு வந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 செவத்துக்குள்ளே வீட்டு வேலை குழந்தைங்கன்னு பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது ஒரு பாட்லாக்லாம் இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு மைண்ட் சேஞ்சாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ரிலீஃபாக. குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் டிவியில் பார்த்து சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ எங்களோட பாட்லுக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.